ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்னென்னா ரொம்ப டேஸ்டான ஆறு மாதம் வச்சாலும் கெடாத சுவையான மேங்கோ ஜாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஒன்றே கால் கிலோ மாம்பழம் எடுத்திருக்கேன் அதோட தோல் செதுக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்ல தண்ணி எதுவுமே விடாமல் மிக்சியில் நல்லா அரைச்சி மை போல் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது நல்லா தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா சூடாக இருக்கும்போது அதை வந் அதில் வந்து இந்த மிக்சிங்க சேர்க்குறேன் போது அது நல்லா பொறிஞ்சி சேர்க்கணும் அப்பந்தான் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இனி இதை வந்து நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கிண்டி விடணும் அடி உடனே பிடிக்க சான்ஸ் இருக்குது நம்ம ஸ்டவ்வை கூட்டி வச்சிருந்தா ஏன் அப்படின்னா அது ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் ஸோ இப்படி ஒரு கரண்டியை வச்சு அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் அப்பப்போ இப்படி பார்த்து பார்த்து கிண்டி விடணும் இதில் நல்ல பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது இதில் நம்ம சீனி சேர்க்கணும் நான் இன்றைக்கி ஒனைகால் கிலோவுக்கு மூணு கப்பு சீனி சேர்க்குறேன் ஆல்ரெடி இது நல்லா பழுத்த மாம்பழனால் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும் அது கூட சீனி சேர்த்து நல்லா இதே போல் கிண்டணும் அது நல்லா தெரித்து மேலே நம்ம இந்த பொங்கி அப்படியே வரும் ஆனால் நம்ம அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அது கூட நம்ம ஒரு மூணு பெரிய எலுமிச்சை பழத்தை சாறு புழிஞ்சி அதில் சேர்த்துக்கணும் கொட்டைகள் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை பழத்தோட உள்ளே இருக்கக்கூடிய இதை முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா புளிஞ்சு அரைச்சி அதில் நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா சூப்பராக நம்ம கடையில் இருக்கக்கூடிய ஜாமோட வாசனை வரும் அப்பவும் கூட நம்ம என்ன செய்யணும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக நம்ம மேங்கோவோட அந்த கலர் அப்படியே இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வைக்க வைக்க அதோட கலர் நல்லா மாறும் அப்படி கலர் மாறி வர அளவுக்கு நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்கணும் ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் வரை ஸ்டவ்வில் வச்சு இதே போல் நல்லா கொதிக்க விடணும் அடிபிடிக்க விடாத அளவுக்கு நல்ல கையை எடுக்காமல் அதை அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம திக்னஸ்ஸாக வச்சதுனால உடனே அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது இனி இதே போல நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது கூட நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தேன் நல்ல வாசனைக்காக இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு நல்ல பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு இது ஆறு மாசம் நம்ம வச்சு சாப்பிட்டாலும் இது வந்து கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சி கொஞ்சம் நம்ம முத வச்சதை விட திக்னஸ் வர ஆரம்பித்தாச்சு இனி இது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் நல்ல திக்னஸ்ஸாக இருந்தால் தான் அது ஜாம் கன்சஸ்டிக்கு வரும் ஸோ என்ன கொஞ்சம் நேரம் வச்சு இதை நல்லா கிண்டணும் மினிமம் ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் வர நல்ல இதை கிண்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அந்த பதத்துக்கு வர வைக்கணும் இப்போ நல்லா கிண்டிகிட்ருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் ஆயாச்சு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பித்தாச்சு இனி இதை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி தூக்கி எடுக்கும்போது அது வந்து பாருங்க நல்ல இந்த குலன்னு விழாமல் அப்படி திக்னஸ்ஸாக கட்டி கட்டியாக விழுது பாருங்க இது போல விழணும் இப்படி விழுந்தாதான் அது சரியான பதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறுத்தோம் இந்த பத இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இனி இதை வந்து நம்ம வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஆறு மாதத்துக்கு கெடாமல் சூப்பராக அப்படியே இருக்கும் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்